Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து வெஜ் சாண்ட்விச். எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சமான இந்த ரெசிபி தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஃபுல் ப்ரோசிஜர் வந்து நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்க வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்சிகம், கேரட், அது கேபேஜ். கேபேஜ் என்னடா எந்த கலரில் இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இப்போ பர்பிள் கலர்லேயும் வந்து நம்மளுக்கு கேபேஜ் இருக்கும். ஸோ அதுதான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு உருளைக்கிழங்கு நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து ஒன் பை ஒன் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் அவசியம் இல்லை, நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிடும். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பில் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆனியன் ரொம்ப வதங்கணும் அப்படியெல்லாம் நம்மளுக்கு அவசியமே இல்லை. ஓரளவுக்கு குக் ஆனாவே நம்மளுக்கு வந்து சாண்ட்விச் செம்ம சூப்பராக இருக்கும். ஒன் பை ஒன் வந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணிடுங்க. கேரட் வந்து இது மாதிரி எல்லாமே வந்து நேர் நேராக கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். மசாலா ஐட்டம்ஸ் வந்து கம்ப்ளீட்லி உங்களுடைய ஆப்ஷன் தான். ஏன்னா நீங்கள் கிட்ஸுக்கு செய்கிறீங்க அப்படின்னா கிட்ஸ் கண்டிப்பாக வந்து காரமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது எல்லாமே வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டஃப் ரெடி ஆகிடும். இதோட எனக்கு போதும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை எனக்கு சாஸில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் சோயா சாஸ், அதுக்கப்புறம் சில்லி சாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டஃப் வந்து நம்ம வந்து சாண்ட்விச்சுக்குள்ளே வச்சு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி நார்மல் ப்ரெட்டு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட சாண்ட்விச் ப்ரெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவா வச்சுருங்க. நான் பட்டர் வந்து ஆல்ரெடி உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பட்டர் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போது ப்ரெட்டு வச்சுட்டு அது மேலே பட்டர் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் தக்காளி சட்னி வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணதை வந்து சாஸ் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃப் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலே உங்களுக்கு வந்து சீஸ்லாம் இருக்குது அப்படின்னா சீஸ்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் எடுத்து அதுலேயும் வந்து பட்டர் அப்ளை பண்ணி நான் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சிட போகிறேன். இப்போ நம்ம எல்லா பக்கமும் டர்ன் பண்ணி நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாண்ட்விச் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நம்மளுக்கு எத்தனை சாண்ட்விச் வேணுமோ அது எல்லாமே வந்து போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைட்ஸ்லேயும் நீங்கள் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து கலர் நல்லாவே வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகிறேன் பிளேட்டில். உங்களுக்கு சாஸ்லாம் வேணும் அப்படின்னா சாஸ் வச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா வந்து அப்படியே பர்கர் மாதிரி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது நம்மளுக்கு டிஷ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ஈஸி ரெசிபி, ரொம்ப குயிக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ்லாம் நம்ம வந்து ரெசிபி ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.